स्टेप सिक्स क्वेश्चन नंबर ए सॉल्व द फॉलोइंग ए क्वेश्चन x plus 7 plus y plus 9 फिर हम என்ன பண்ணப் போறோம் அப்படினா சால்வ் பண்ணப் போறோம் சால்வ் பண்ணும்போது இங்க என்ன குடுக்குறோம் அப்படினா ஆட் பண்ண சொல்லிருக்காங்க சோ லைக் டம்ஸ் குடுக்கு அப்படினா லைக் டம்ஸோட ஆட் பண்ணலாம் மீதி டம்ஸோட நம்மால ஆட் பண்ண முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஏ क्वेश्चन பண்ணல ஆன்சர் சொல்யூஷன் x plus 7 plus y plus 9 is equal to x இருக்கு இதே மாதிரி x வேற ஏதாவது இருக்குன்னு பாருங்க வேற எதுவுமே இல்ல y தான் இருக்கு so x கூட வேற எது ஆட் பண்ண முடியாது அதனால x னு அப்படியே எழுதலாம் plus y இருக்கு y டம் வேற ஏதாவது இருக்குன்னு பாருங்க y டம் வேற எதுவும் இல்ல வெறும் y னு எழுதலாம் 7 இருக்கு 9 இருக்கு நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும் 7 plus 9 7 plus 9 plus 16 so ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படினா x plus y plus 16 b question x plus 7 minus of y plus 9 solution x plus 7 minus of y plus 9 is equal to x plus 7 அப்படியே வச்சிரலாம் minus of அப்படிங்கறதால minus ஆல மல்டிப்ளை பண்ணா minus into plus minus y minus into plus minus 9 இப்ப லைக் டம்ஸ் x டம் வேற ஏதாவது இருக்குன்னு பாருங்க வேற எதுமே இல்ல x தான் இது முடியும் x னே எழுதலாம் y டம் பாத்தீங்க அப்படினா minus y மட்டும் தான் இருக்கு வேற எதுமே இல்ல minus y எழுதலாம் minus 9 plus 7 இருக்கு 9 ல இருந்து 7 minus பண்ணீங்க அப்படினா minus 2 பெரிய நம்பரோட சைன் minus minus னே எழுதலாம் நம்பர் மட்டும் minus பண்ணிருக்கோம் 2 னு கிடைக்கும் சோ x minus y minus 2 அப்படிங்கறது ஆன்சர் next c question பாருங்க a minus 7 minus of b minus 6 minus of c plus 4 இத சால்வ் பண்ணப் போறோம் solution first question எடுக்கலாம் a minus 11 minus of b minus 6 minus of c plus 5 is equal to so minus என்னன்னா இருக்கு அதான் minus ஆகும் போல மல்டிப்ளை பண்ணிடலாம் first expression a minus 11 minus of minus into plus minus b minus into minus plus 6 minus of so minus into plus minus c minus into plus minus 5 இப்ப இங்க a terms வேற ஏதாவது இருக்குன்னு பாருங்க a term வேற எதுவும் இல்ல a னே இருக்கா next b term பார்க்கலாம் b term வேற எதுவும் இல்ல minus b c டம் எல்லாருக்கும் பாருங்க மைனஸ் c மட்டும் தான் இருக்கு வேற எந்த டம் இல்ல அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணா மைனஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க பாருங்க மைனஸ் 7 பிளஸ் 6 ன்னு இருக்கு 11 ல இருந்து 6 மைனஸ் பண்ணிக்க அப்படினா 5 கிடைக்கும் பெரிய நம்பரோட சைன் மைனஸ் சோ மைனஸ் எடுக்கலாம் மைனஸ் 5 அப்படி சொல்லி கொடுத்துருக்கு இங்க ஒரு மைனஸ் 5 இருக்கு அப்ப மைனஸ் மைனஸ் ஒரே மாதிரி சைன் இருக்கனால இந்த சைன் மைனஸ் னு எடுக்கலாம் 5 யும் 5 ஆட் பண்ணுங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படினா 5 plus 5 10 so answer is a minus b minus c minus 10 next b question 2p minus 3q plus 4p plus 2q minus of 6p minus q இத சால்வ் பண்ணப் போறோம் solution question பாத்தீங்கன்னா 2p minus 3q plus of 4p plus 2q minus of 6p minus q is equal to பெயர் ஏதாவது மைனஸ் டம் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க இந்த லாஸ்ட் டம் இருக்கு அதை மட்டும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2p minus 3q plus 4p plus 2q minus into plus minus 6p minus into minus plus q இதுல p q அப்படிங்கறத ரெண்டு டம் இருக்கு p ல எங்க இருக்கு அப்படிን பார்த்தா அதல ஆட் பண்ணிக்கலாம் q ல அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் 2p so first add பண்ணிக்கலாம் அப்ப p டம் பாருங்க இங்க 2p னு இருக்கு இங்க 4p னு இருக்கு so 2 plus 4 6p னு கிடைக்கும் அப்ப minus 6p னு இருக்கு 6p ல இருந்து 6p minus பண்ணீங்க அப்படினா 0 னு வந்துரும் அப்ப p டம் எதுமே இல்ல 0 னு கிடைச்சிச்சு q டம் பார்க்கலாம் q டம் இங்க பாருங்க minus 3q னு இருக்கு இங்க plus 2q னு இருக்கு minus இங்க 3 ல இருந்து 2 வ minus பண்ணுங்க 2 வ minus பண்ணீங்க அப்படினா ஒரே ஒரு q மட்டும் கிடைக்கும் இதெல்லாம் பெரிய நம்பர் 3 அதோட சைன் மைனஸ் இருக்கு சோ ஆன்சர் மைனஸ் q னு கிடைக்கும் இங்க ஒரு பிளஸ் q னு இருக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படினா மைனஸ் 2 ல இருந்து
plus q இதை ஆட் பண்ணும்போது 0 னு கிடைச்சிரும் அப்ப p டம் இல்ல q டம் இல்ல எல்லாமே சேர்த்து 0 அப்படினு சொல்லி கிடைக்கும்